அண்ணா, என் மேல வெயில் படுதுன்னு நீ எனக்கு கொடை பிடிக்கிற. இப்ப உன் மேல கூட வெயில் படுதில்லையா, உனக்கு யாரு கொடை பிடிப்பாங்க? சின்னவங்களுக்கு பெரியவங்க எப்போ நல்லா இருக்கணும். எனக்கு முந்தைய வீட்டை விட்டு புறப்பட்டீங்க, எங்க போயிருந்தீங்க? கார்த்திகை மாசம் இல்லையா, காவேரிக்கு போய் தங்கச்சி தலையில தண்ணி தெளிச்சிட்டு வரேன். நான் கூட அண்ணன் தலையில தண்ணி தெளிச்சேன். பாருங்கம்மா, இவ வயசுல 3 வருஷம் வித்தியாசம் இருந்தாலும் மனசுல மட்டும் ஒண்ணுதான். ஆமா குருக்களையா, அதனாலதான் ரெண்டு பேர் பிறந்த நாளும் ஒரே நாள்ல வருது. இல்லம்மா, உங்க பிறந்த நாள நீங்க தான் குடிக்கணும். முதல்ல நீ குடிமா. சரி சரி, குடிக்கிறேன். போதும், நீங்க குடிங்க. லட்சுமி எழுந்துருமா. ஐயோ, வேறெல்லாம் ஒழுகுதே. ஐயோ ஐயோ அம்மா. தங்கச்சி பயப்படாத, அர்ஜுனா காப்பாத்துன்னு சொல்ல ஒன்னும் ஆகாது. பயப்படாத, அர்ஜுனா காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே இரு. என்ன கண்ணம்மா, இன்னும் இங்கே இருக்கிற, நடவுக்கு வரலையா? என்ன செய்ய சொல்ற, ஓடு மாத்தி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவர் தாத்தா காலத்து வீடு அது. ராத்திரி மழையில வீடெல்லாம் ஒரே அடியா ஒழுகிச்சு. பிள்ளைங்க மழையில நனைஞ்சு பாவ ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. ஓடு சரி பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் காரியக்காரர்கிட்ட சொல்லுக்கா. சரிம்மா. சாமந்தி பூ போல சாந்தி.
தங்கச்சிக்கு எப்படி பா குணமாகும்? தங்கச்சி வாழ்க்கையில நல்லா சுகமா இருக்கணுமா? ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தவறாம தீ மிதிக்கிறேமா. மாரியம்மா மாரியம்மா.